தமிழ்நாடு வணிக சமய பேரமைப்பின் சார்பாக தமிழக முதல்வர் அவர்கள் வியாபாரிகளை அழைத்து ஆலோசனை பெற்று அறிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று பேரமைப்பு நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை பெற்று தளர்வில்லாத ஊரடங்கை அறிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாளை நாளை ஒரு நாள் மட்டும் முழுநேர கடை திறக்கப்பட வேண்டும் என்ற அறிவிப்பை மாற்றம் செய்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக ஏற்று இன்றும் பூட்டிய கடைகளை திறந்து இரவு ஒன்பது மணி வரை மக்களுக்கு குறைகளை தீர்க்கக்கூடிய வகையில் வியாபாரம் செய்வதற்கு ஒத்துழைப்பு அளித்த தமிழக முதல்வருக்கு பேரமைப்பின் சார்பாக எங்கள் நன்றியை தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஊர் அடங்கு என்பது கொரோனா பேரிடர் காலத்தில் உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது ஆகவே வியாபாரிகள் வியாபாரம் செய்கின்ற கடைக்கு வருகின்ற வாடிக்கையாளர்கள் நெருக்கடி இல்லாமல் முகக்கவசம் இல்லாமல் உள்ள யாரும் அனுமதிக்கக்கூடாது வியாபாரம் செய்கின்ற பொழுது கிருமிநாசினியை கட்டாயம் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் வாடிக்கையாளர்களையும் விடைவெளி விட்டு நிற்கப்பட வைக்க வேண்டும் அதேபோன்று அரசு துறை அதிகாரிகள் வியாபாரிகள் மீது அவதாரம் போட்டு திணிப்பதை கைவிட்டு விட்டு பொதுமக்களை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி பொதுமக்கள் நெருக்கடி இல்லாத சூழலை த தருவதற்கு அரசு துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம் போன்று காய்கறியும் பூட்டப்பட்டு காய்கறி அரசே விநியோகம் செய்வோம் என்று முதல்வர் சப அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அத அரசு விநியோகம் செய்வதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு முழு ஒத்துழைப்பை செய்வோம் என்பதை அறிவித்திருக்கிறோம் இந்த ஏழு நாள் ஊரடங்கை தமிழக மக்கள் தமிழகத்தினுடைய ஒவ்வொருவர்களும் கடமை வீரர்களாக நீங்கள் கடைபிடித்து மிக அவசியம் விலை மதிப்பில்லாத உங்களுடைய உயிர் மிக அவசியம் ஆகவே அதை கடைபிடிப்பதற்கு தேவையில்லாமல் வீட்டை விட்டு பொருள் வாங்குவதற்கு வீட்டுக்கு ஒருவர் மட்டுமே வர வர வேண்டும் இருவர் கூட வரக்கூடாது வீட்டுக்கு ஒருவர் மட்டுமே பொருளை வாங்கி வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த உணவு வாங்குவது பசிக்காக மட்டும்தான் வாங்க வேண்டும் என்று தவிர ருசிக்காக வாங்க வேண்டாம் ஆகவே உயிரை பாதுகாப்பதற்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் இந்த நடவடிக்கைக்கு தமிழக மக்களும் தமிழகத்தினுடைய லட்சம் லட்சம் வணிகர்களும் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்பதை உறுதியேற்று ஏழு நாள் ஊரடங்கு தரவு தளர்வு இல்லாத ஊரடங்கை கடைபிடிப்போம் என்பதை கொள்கிறோம் அரசுக்கு தேவையான காய்கறி விநியோகம் பழ விநியோகம் தண்ணீர் விநியோகம் பால் விநியோகம் பிரெட் விநியோகம் எதுவாக இருந்தாலும் அரசு கோரிக்கை ஏற்று வழிமுறைப்படுத்துவதற்கு பேரமைப்பு நிர்வாகிகள் அள்ளும் பகலும் உழைத்திட தயாராக இருக்கிறார்கள் என்பதை முதலமைச்சரிடத்தில் உத்தரவாதமாக அறிவித்திருக்கிறோம்